அன்பிற்குரிய மாதா டிவி நேயர்களே, இந்த திருப்பாடல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடல் 78, இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 34 முதல் 38 முடிய இன்றைய நாளிலே பதிலுரை பாடல் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது, இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். இன்றைய திருப்பாடல் 78 முதல் 2 வசனங்களில் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், இதோ என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள், என்னுடைய நீதிமொழிகளுக்கு செவி கொடுங்கள். அதாவது நீங்கள் நீதிமொழிகள் புத்தகங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல கருத்துக்களும் பல ஏற்பாட்டில் உள்ள நீதிமொழிகள் புத்தகத்தில் உள்ளன. ஆக அதை ஞாபகம் வைத்து இந்த ஆசிரியர், நான் உங்களுக்கு நீதிமொழிகளை சொல்வேன், நம்முடைய மூதாதையருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 78 இறைவசனங்கள் 34 முதல் 38 முடிய உள்ள இறைவசனங்களை நாம் பார்க்கின்ற போது, இதோ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள், பாலை வனத்தில் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். திருப்பாடல் 119 இருக்கக்கூடிய திருப்பாடல்களிலேயே பெரிய திருப்பாடல்கள். இதோ இரண்டாவதாக இந்த திருப்பாடல் 78 மிகப்பெரிய திருப்பாடலாக இருக்கிறது. திருப்பாடல் 78 இத்தனை இறைவசனங்கள் எதுக்கு? இதோ பாலை நிலத்தில் ஆண்டவர் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார், காப்பாற்றினார், மக்கள் எவ்வாறு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள் என்பதை இவ்வளவு பெரிய திருப்பாடலில் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். சிறப்பாக 34 முதல் 38 முடிய உள்ள இறைவசனங்களில் நீங்கள் பார்க்கின்ற போது, இதோ மக்கள் பாவம் செய்ததனால் இஸ்ரவேல் மக்கள் கொஞ்ச நபர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். ஏன் அவர்கள் இறக்கிறார்கள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தாலும் கூட எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைத்திருக்குமே, எங்களுக்கு நல்ல இறைச்சி கிடைத்திருக்குமே, ஆனால் இந்த பாலை நிலத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லையே என்று ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். இதனால் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பு இஸ்ரவேல் மக்கள் மீது இருந்ததனால் அவர்கள் பல பேர் அங்கேயே மாண்டு போகிறார்கள். இருந்தாலும் தன்னுடைய இறக்க ஆண்டவர் நினைவு கூர்ந்தவராக அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக இறைவசனம் 35 இதோ கற்பாறையாகிய ஆண்டவர் மீதும் உன்னதரான மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டு ஆண்டவர் தண்டித்ததனால் மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு தங்களுக்கு மீட்பை தர வேண்டும், இதோ நாங்கள் பாதுகாப்பாக பாலும் தேனும் பொழுகின்ற கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் உன்னதரான கற்பாறையான ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் காட்கிறார். ஆனால் அவர்களோ இறைவசனம் 36 மற்றும் 37 இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் உதட்டளவில் மட்டும்தான் ஆண்டவரை தேடினார்களே தவிர உள்ளத்தளவில் ஆண்டவர்களை தேடவில்லை. இயேசு ஆண்டவர் நற்செய்தியிலும் இவ்வாறு கூறுகிறார், எசாயா இறைவாக்கினரும் இவ்வாறு கூறுகிறார். அது என்னவென்றால், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், ஆனால் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக உள்ளத்தளவில் ஆண்டவரை தேடாமல், இதோ ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் தர வேண்டும், ஆனால் நாங்கள் ஆண்டவரை தேட மாட்டோம், அவருடைய கட்டளைகளை நாங்கள் செய்ய மாட்டோம், அவர்களை எப்போதுமே நாங்கள் போற்ற மாட்டோம், வெறும் உள்ளத்தளவு நடிப்பளவில் மட்டும்தான் நாங்கள் ஆண்டவரை தேடுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் உண்மையாகவே என்னை வழிபடுவது வீண் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய மாபெரும் இரக்கத்தை, இப்பேற்பட்ட மக்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் தமது இரக்கத்தை தொடர்ந்து அவர்களிடம் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய இருதயம் பாருங்கள், அவருடைய உடன்படிக்கையை எப்போதுமே நினைவில் கொண்டே இருக்கிறது. ஆக இந்த உடன்படிக்கையை நினைவு கொண்டு திருப்பாடல் 78 இறைவசனம் 38 நாம் வாசிக்கின்ற போது, அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை, பலமுறை தம்முடைய கோபத்தை அடக்கி கொண்டார், இதோ தன்னுடைய சினத்தை அவர்கள் மீது காட்டவில்லை. எப்போதுமே, ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களையும் சரி நம்மையும் சரி சொந்த பிள்ளைகளாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், சொந்த சீடர்களாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் எத்தனை முறை பாவம் செய்தாலும் தன்னுடைய இரக்கத்தை தன் மீது காண்பித்து கொண்டே இருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த திருப்பாடலிலிருந்து இப்போது இருக்கிற இந்த நவீன காலத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். சிறப்பாக செப்டம்பர் 14 என்றாலே திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு துளி இரத்தமும் நமக்காகத்தான் என்பதை
நாம் நன்கு உணர வேண்டும். நம்மீது விழ வேண்டிய தண்டனை இயேசுவாண்டவர் அவர் தோளில் மீது சுமந்து ஏற்றுக்கொள்கிறார். இயேசு காண்பிக்கிற பாதையில் நாம் நடப்போம். எதற்காக இயேசு இந்த உலகிற்கு வந்தார், அவர் செய்த செயல்கள் என்ன, அவருடைய சொன்ன வார்த்தைகள் அனைத்தையுமே இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் வாசிக்கிறோம். ஆக ஒவ்வொரு நாளும் நாம் பாவத்தை தவிர்த்து தீமைகளை தவிர்த்து இதோ எனக்காக மரித்தவருக்கு ஏற்ற முறையில் நான் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவர்கள் மீது, அதாவது இஸ்ரவேல் மக்கள் மீது இரக்கத்தை காண்பித்தது போல என் மீதும் என்னுடைய சந்ததியின் மீதும் ஆண்டவரே இன்றைய நாளில் இரக்கத்தை காண்பியும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பு இயேசு சுவாமி, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உமையை தகன பலியாய் நீர் தந்தீரை, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இதோ மோயிசன் 40 ஆண்டுகள் இஸ்ராயல் மக்களை பாலினத்தில் அபரிவிதமாய் வழிநடத்தியது போல இயேசு ஆண்டவரும் தன்னுடைய திருச்சிலுவையின் ஆசீர்வாதத்தை எங்கள் வழியாக தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.